所以那边的经济一年可都是保护的。சைனீஸ் பிலாசபி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதியில வந்து வேறுபடாத இரண்டற்ற ஒன்று இருந்தது. அதுக்கு பேர் வந்து தாவோ. அவன் சொல்றது தாவோ. நம்ம கான்செப்ட்ல இத வந்து பிரம்மம், பரபிரம்மம் சொல்றாங்க இல்லையா, பிரம்மம் இல்லைன்னா சிவம், பரமசிவம். சரியா, அது பிரபஞ்சம் படைக்கப்படும் போது ஒன்று மட்டுமே இருந்தது, அதைத்தான் நம்ம இறைவன் சொல்றோம். ஹிந்துக்கள் பரபிரம்மங்கிறாங்க, சைனீஸ் வந்து தாவோ அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் அந்த தாவோ தன்னை படைக்க விரும்பிச்சு, படைப்புகளை உருவாக்க விரும்பிச்சு. அது எடுத்துடனே ரெண்டா மாறிச்சு. அந்த டியூனிட்டி இரண்டாம் உருவான தன்மை தான் இன்யாங். இந்த இன்யாங் தான் உலகத்தை கிரியேட் பண்ணுது. கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒண்ணு மட்டும் இருந்தா உலகத்தை உருவாக்க முடியாது, அதனால ரெண்டு தேவைப்படுது. ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தா தான் மனித இனம் தலைக்கும். எல்லா ஜீவராசிகளையும் ஆண் இருக்கும் பெண் இருக்கும், அதனாலதான் கிரியேஷன் நடக்குது. சரியா, ஒரு ஆண் மட்டும் இருந்தா, வெறும் ஆண்கள் மட்டும் இருந்தா, வெறும் பெண்கள் மட்டும் இருந்தா ஒரே ஜென்ரேஷன்ல முடிஞ்சு போயிடும். அதனால ஒரு கிரியேஷனுக்காக அந்த இறைமை தன்னை ரெண்டா பிரிச்சுக்குது. அந்த நிலையைத்தான் இன்யாங்கன்னு சொல்றோம். நம்ம இதுல சக்தி சிவம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கான்செப்ட் முரண்படும், ஓரளவுக்கு ஒத்து போறது தோணும். இன்யாங் அப்படின்னா பிரபஞ்சம், பிரபஞ்சத்துல இரண்டு எதிர் எதிர் துருவங்களா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஒரு ஆண், ஒரு பெண். பாத்தீங்கன்னா பேட்டரி, இந்த கரண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அது ரெண்டு இருந்தா கனெக்ட் ஆனா தான் கரண்ட் ஓடும். கரண்ட் தான் லைஃப். அப்ப லைஃப் இருக்கணும் அப்படின்னா, சக்தி எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நேர்மின்முனை ஒரு எதிர்மின்முனை இருக்கணும். அதுதான் வந்து இந்த இன்யாங் வந்து குறிக்குது. எல்லாமே இந்த நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே இரண்டா இருக்கு. பிரபஞ்சத்துல எல்லாமே இரண்டா இருக்கு. உதாரணத்துக்கு ஆண் இருக்கிறோம், பெண் இருப்பாங்க. எல்லா ஜீவராசிகளையும் ஆண் பெண் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாள், ஒரு நாள்ங்கிறது ரெண்டு, இரவும் பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள். இருட்டான ஒரு பக்கம் இருக்கு, வெளிச்சமான ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி லைஃப்னு பார்த்தா இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும். இன்பமாவே இருக்கிறவன் எவனும் கிடையாது, துன்பமாவே இருக்கிறவன் கிடையாது. இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும். என்ன சொல்லுங்க, வெயில் இருந்தா குளிர்காலம் இருக்கும், வெயில் காலம் இருந்தா குளிர்காலம் இருக்கும், மழை காலம் இருந்தா வறட்சி காலம் இருக்கும், உஷ்ணம் இருந்தா குளிர்ச்சி இருக்கும். எல்லாத்தையுமே ரெண்டா பிரிக்கலாம். நல்லவன் இருந்தா கெட்டவன் இருப்பான். எல்லாமே இரட்டையா நல்லது. இந்த இரட்டை தான், இந்த இரட்டைகள் மாறி மாறி இயங்குறது தான் லைஃப். சரியா, அதுதான் வந்து இன்யாங் தத்துவம் சொல்லுது. இந்த இன்யாங்ல இருந்தா உலகம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இன்யாங் ரெண்டு இயங்க இயங்க பஞ்சபூதங்கள் உருவாச்சு. சரியா, ஃபர்ஸ்ட் ரெண்டு, அடுத்த அஞ்சு உருவாரு. இன்யாங்ல இருந்து பஞ்சபூதம் உருவாச்சு. பஞ்சபூதங்கள் சக்தி தான், அஞ்சு விதமான நிலைகள்ல இருக்கிற சக்தி தான் பஞ்சபூதம். சரியா, பஞ்சபூதம்னா நாம பாக்குற இந்த மண் நெருப்பு அப்படி மட்டும் நினைக்க வேண்டாம். சக்தி தன்னை அஞ்சு விதமான நிலையில வச்சிருக்கு. மண் அப்படிங்கும் போது திடமா இருக்கு, நீர் அப்படிங்கும் போது அப்படியே உருண்டு ஓடுது, காற்றுங்கும் போது அலையுது, ஆகாயங்கும் போது விரிஞ்சு நிக்குது. புரியுதான், அந்த மாதிரி சக்தி தன்னை பல விதமான நிலைகளை வச்சிருக்கிறது. அஞ்சு விதமான நிலைகள்ல தான் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா சக்தி இருக்கு, அதுதான் பஞ்சபூதம். புரியுதா? சரியா, இப்போ இந்த இன்யாங் சிம்பிள் பார்த்தா, இன்யாங் தத்துவத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சு. அதாவது இதுல என்ன அப்படின்னா, இந்த வெளிச்சமானது யாங்கு. இந்த அப்போ எல்லாத்திலையுமே
இருக்கு. ஆண் தன்மை பெண் தன்மை கலந்து இருக்கு. இனியா கலந்து பிரிக்க முடியாது. சரியா? இன்னுக்குள்ள யாங் இருக்கு. யாங்குள்ள இங்க இருக்கு. அதான் பாயிண்ட் நம்பர் ஒன்னு. ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு. யாங் வந்து வேலை செய்யறதுனாலதான் அந்த இன்னும் உருவாகுது. இன்னும் இருக்கிறதுனாலதான் இப்போ திடீர்னு ஒரு என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செலவு வந்துருச்சு, ஒரு கல்யாணம் வந்துருச்சு, கிஃப்ட் வாங்க வேண்டியது, சம்பளம் பத்துல சேமிப்பிட்டு இருந்தாலும் எடுக்கிறோம். அப்ப ஆக்டிவிட்டி மெயின்டைன் ஆகிறதுக்கு இன்னும் இருக்கணும். புரியுதா? இன்னும் இருந்தா தான் யாங் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விளக்கு இருக்கு, நெருப்பு எரியுது, எண்ணெய் வந்து இன்னு, நெருப்பு வந்து யாங்கு. எண்ணெய் இருக்கிற பொருளுக்கு தீபம் நல்லா இருக்கும். தீபம் ஓவரா போயிடுச்சுன்னா எண்ணெய் எரிஞ்சிடும், எண்ணெய் குறைஞ்சதுன்னா தீபம் அணைஞ்சிடும். அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது, இன்னொன்று ஒன்றை ஒன்று எதிர்க்கிறது. இதுதான் லைஃபோட ஒன்றை ஒன்று எதிர்க்கிறது. அழிச்சிடும் ஒன்றை ஒன்று அழிக்கிறதுன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா யாங் எப்பவுமே செலவு பண்ணவே பார்க்கும். இன்னும் எப்பவுமே சேமிக்கவே பார்க்கும். அப்போ அடிப்படி வரும். யாங்கோட நேச்சர் எப்பவுமே வெளியவே இருக்கும். இன்னோட நேச்சர் எப்பவுமே உள்ளவே இருக்கும். பெண் எப்பவுமே மறைச்சவே வைப்பாங்க, ஆண் எப்பவுமே ஃப்ரீயா இருப்பாங்க வெளியில வந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் இல்லாம யாங்க இருக்க முடியாது. என்ன காப்பாத்துறது யாங்க தான், யாங்க காப்பாத்துறது இன்னும் தான். ஒன்றொன்று சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது, ஒன்றொன்று சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்குது, ஒன்றொன்று அப்போஸும் பண்றதாகவும் இருக்குது. முரண்பாடான ஒரு நிலை. புரியுதான்? கண்டிப்பா எந்த ஆண் பெண்ணும் நீ ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா சண்டை, யாருமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க. சண்டை போடாத ஆண் பெண் கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா. ஏன்னா ஆண் ஆணா இருக்கிறா, பெண் பெண்ணா இருக்கிறா, அதுதான் வந்து இயற்கை. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தே ஆகணும், தலையெழுத்து தான். ஒன்னா இருந்தாகணும், ஒன்னா சப்போர்ட் பண்ணி ஆகணும், அதே சமயம் அடித்து போட்டாகணும். அடித்தடி போடாமல் இருக்க முடியாது. என்ன பெரிய ஞான ஸ்டேட்டுக்கு போனாலும் அடித்தடி போடாமல் இருக்க முடியாது. ஏன்னா அது இயற்கை. சட்டை போடல அப்படின்னா ஏதோ தப்பாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். தப்பாயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டு பேரும் ஆம்பளை ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ரெண்டு ஆம்பளை உட்கார்ந்தா சண்டை போட மாட்டாங்க. சீட் அடிக்கிட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, டிவிடி பார்ப்பாங்க, இல்லை போய் தண்ணி அடிப்பாங்க, ஊர் சுத்துவாங்க, சண்டை போட மாட்டாங்க. அதே மாதிரி பொம்பளையும் சண்டை போடுவாங்க. தப்பான எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஆனா ஒரு விதத்துல செட்டு சேர்ந்துக்குவாங்க. ஒன்னா சுத்துறது, கோயிலுக்கு போறது, இல்ல ஏதாவது சினிமாக்கு போறது, ஏதாவது ஒண்ணு ஒன்னா துணி ட்ரெஸ் எடுக்க போறது, ஷாப்பிங் போறது, ஃபேவரேட்டா இதுதான் ஷாப்பிங் போறது. இந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. அந்த இன் ஆட்டிடியூட் அதுல எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. அதுதான் ஆண்கள் சேர்ந்துக்குவாங்க. ஆனா ரொம்ப நேரம் இருக்க முடியாது, பொண்ணுகளோடய இருக்க முடியாது. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்தாரோ அவர் வரணும், சீக்கிரம் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ஏன் டைம் ஆயிடுச்சு இன்னும் வரல அப்படின்னு கால் வந்துடும்.
என்ன பண்ணிட்டு இருக்கிற 10 நிமிஷம்ல நானே இதை டென்ஷன் ஆயிரும். அதான் அது வந்து அதான் அது இயற்கை அப்படி இருக்குது. பாசிட்டிவும் மைனஸும் ஒன்னா இருந்தாகணும், சண்டை போட்டாகணும், சப்போர்ட் பண்ணி ஆகணும். அது இனியம் தத்துவம் புரியுதா? இதுதான் ஒன்ற ஒன்று உருவாக்குது. இன் இருந்தா தான் யாங் இருக்கும். தனியா எதுவும் இருக்காது. யாங் மட்டும் தனியா இருக்காது, இன் மட்டும் தனியா இருக்காது. சரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? டிப்ளமோ கரங்க புரியுதா? இதை வச்சுதான் நம்ம டிசீஸ்க்கு போகணும். இப்போ உதாரணத்துக்கு என்ன டிசீஸ் அப்படி அப்படின்னா, நாம படிச்சிருக்கிறோம் எல்லாத்துலயும் 12 உறுப்பு இருக்கு, இன்னும் உறுப்பு இருக்கு, யாங்க உறுப்பு இருக்கு. இன்னும் தனியா வேலை இருக்கு, யாங்க தனியா வேலை இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப யாங்க அதிகமாயிடுச்சு, இன்னும் அவ்வளவுதான் இருக்குது. இது வியாதி. இப்ப இந்த கிளைமேட்டே பாருங்க, 6 மாசம் வெயில் இருக்கணும், 6 மாசம் குளிர் இருக்கணும். இப்போ யாங்க அதிகமா இருக்கு. இப்ப நாம எல்லாரும் அதனால சஃபர் ஆகும். இது வியாதி. இப்ப ஆணும் பெண்ணும் வீட்டுல சமமா இருந்தா சமநிலை இருக்கும். ஆண் மட்டும் டாமினேட் பண்ணா என்ன ஆகும்? சேமிப்பு இருக்காது, கண்டிப்பா சேமிப்பு இருக்காது. சேமிப்பு இருக்காது, நிறைய குடிச்சு அழிப்பாங்க, எல்லாமே அதை பண்ணுவாங்க. அந்த ஆணாதிக்கத்துக்கு உண்டான சஃபரிங் வரும். குழந்தைகள்லாம் மனசுல காயப்பட்டிருக்கும், சரியா அன்பு கிடைச்சிருக்காது, ஏகப்பட்ட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வரும். இல்ல ஃபுல்லா இன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் செலவே ஆகாது, எல்லாம் பேங்க்லயே கிடக்கும், எச்சக்கையில காக்கைய விட மாட்டாங்க, சொந்தக்காரங்களே யாரும் இருக்க மாட்டாங்க, எந்த சொந்த பொந்தா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. பொண்டாட்டி பொண்டாட்டி தவிர அங்க உறவுகள் வந்து ஒண்ணு இருக்காது, ஒரு ஃப்ரெண்ட் இருக்க முடியாது. குடும்ப உழுவிலே இருப்பான், பின்னாடியே சுத்திக்கிட்டு முன்னாடி பிடிச்சிட்டு போயிட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான். இதுதான் இந்த மாதிரி நிலைகள் இருக்கு. அதான் டிசீஸ். ரெண்டும் சமமா இருக்கணும், ரெண்டும் சமமா இயங்கணும். ஒண்ணு அதிகமாயிடுச்சுன்னா யாங்க அடியாகி போயிடுது. யாங்க அடியாகி போயிட்டு ஆண் ஆஃப் ஆயிடுவான். ஆண் தன்மையே அந்த வீட்டுல இருக்காது, உஷ்ணமே இருக்காது, நல்லா குளிர்ச்சியா தான் இருக்கும் வீடு. குளிர்ச்சியா இருந்தாலும் தாங்க முடியாது. அதான் இல்ல ஓவர் உஷ்ணமா இருந்தா அங்க இருக்கவே முடியாது. எப்ப தப்பிச்சு ஓடலான் இருக்கும் வீட்டை விட்டு, எப்ப தப்பி ஓடலான் இருக்கும். குழந்தைகளா அப்படிதான், அப்பா கண்டிக்கிற குழந்தைய தப்பிச்சு ஓடவே பார்க்கும். அம்மா ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. இல்ல ரொம்ப பொத்தி பொத்தி வச்ச குழந்தைய அப்படி கடைசி வரைக்கும் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, அந்த நிழல்ல மரம் வச்சா மரம் வந்து வளராது. வெயில் வேணும், ரொம்ப பொத்தி வச்சாலும் அது பிரச்சனையா போயிடும். அதனால இன் அதிகமானாலும் பிரச்சனை, யாங்க அதிகமானாலும் பிரச்சனை. இதுதான் வந்து நோய் நிலை. இது வந்து நம்ம உடம்புல நடக்குது. ஒரு உறுப்புல இன் அதிகமாயி போய் நோய் வரும், யாங்க அதிகமாயி போய் நோய் வரும். சரியா? அதை நாம ஜட்ஜ் பண்ணணும். அது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப பிலாசபி தெரிஞ்சுக்கங்க. இன்னும் யாங்க சமநிலையில இருக்கும் போது எல்லாம் ஹார்மோனியஸா இருக்கும். இன்னும் யாங்க சமநிலை தவறும் போது அது நோயா மாறும். சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்களா?